அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஸ்கேன்டு காப்பி அப்லோடு பண்ணுறதுக்கு இன்று வந்து முதல் நாள், 13 ஏப்ரல் 2023. ஸோ இன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட்டு மே 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகே, இதில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சிவி மெமோவில் கூட என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு படி நமக்கு, அதாவது நமக்குன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஸ்பெஷல் கேட்டகரி, நம்ம எந்த கேட்டகரியில் வரோம், நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டு எழுதி வச்சுக்க வேண்டியதான். அந்த லிஸ்ட்டு படி நம்ம வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே தனியாக, அதாவது இசேவை மையத்தில் போயிட்டு அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டை நம்ம ஈஸியாக எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு வந்து இசேவா மையம் வந்து ஆரம்பிக்கும், ஈவினிங் வந்து 6:00 வரைக்கும் இருக்குது, மதியம் 1 ஹவர் லஞ்சு. ஸோ இதில் நம்ம காலையில் வந்து ஒரு இசேவா மையத்தில் ஒரு 25 பேர் 30 பேர் வந்து போனோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்பர் வந்து கொடுத்து, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 25 பேர், ஒரு நாளைக்கு 25 பேர் 30 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்பர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வரிசையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்முடைய அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து தெரியும், அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும், சரிங்களா? நம்முடைய சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்கக்கிட்ட தெரியப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து முடியும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 பேர் 30 பேர் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் தான் பண்ண முடியும், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த ஒர்க்கிங் டே வந்து என்றைக்கு அப்படின்றத கேட்டு நம்ம காலையிலே வந்து போயிடணும். இப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 9 to 10 மணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த டயத்துக்கு மேட்ச் பண்ணி நம்ம வந்து இசேவா மையத்தில் போயிட்டு பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே, ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே தான், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னா பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, அவங்க இசேவா மையத்தில் இருக்கவங்க எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த அப்லோட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தவறு நடக்கிறதுக்கெலாம் வந்து வாய்ப்பு கிடையாது. அப்படியே தவறு நடந்தாலும் திருத்திக்கிறதுக்கான டைம் வந்து நமக்கு 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்கிறவங்க இன்றைக்கே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.